நாயுடுகாரு சத்தமில்லாமல் ஆடும் கேம் ஒட்டுமொத்தமாக முடித்து கட்டப்படும் ஜெகன் மொத்தமா சொல்லி முடிஞ்சு. சமீபத்தில் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் தனது வெற்றியை தக்க வைத்து ஆட்சியை பிடித்துள்ளது. மேலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்களில் தங்களது புதிய வெற்றி பயணத்தை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள 175 சட்டப்பேரவை மற்றும் 25 மக்களவை தொகுதிகளுக்கு கடந்த மே மாதம் 13 தேதி அன்று ஒரே கட்டமாக நடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த தெலுங்கு தேசம் கட்சி பெரும் வெற்றியை பெற்றது. 133 தொகுதிகளில் தெலுங்கு தேசமும், 21 தொகுதிகளில் ஜனசேனா கட்சியும், பாஜக 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. மேலும் இந்த தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூற முடியாத அளவிற்கு படு தோல்வியை தள்ளுவியது. ஜெகனின் கட்சியைச் சேர்ந்த பிரபல அமைச்சர்கள் மற்றும் பேச்சாளர் உட்பட பலரும் இந்த தேர்தலில் தோல்வியை அடைந்தனர். முன்னதாக ஜெகன்மோகன் ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பெருமளவில் பாதகமான செயல்களும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ஜெகன்மோகன் ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு சிறை செல்லும் அளவிற்கு பல குற்றச்சாட்டுகள் தெலுங்கு தேசம் கட்சியின் மீது முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றியை பெற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமலேயே திகைத்து போய் நின்றது. இதனிடையே தனது ஆட்சியின் பொழுது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆக்கிரமித்த அரசு நிலத்தை பறிமுதல் செய்யும் பணியில் தெலுங்கு தேசம் கட்சி இறங்கியது. அந்த வகையில் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீடு அரசியல் நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக ஜெகன்மோகன் வீட்டின் முன்பகுதிகள் இடிக்கப்பட்டது. முன்னதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நீர்ப்பாசனத்துறையின் கீழ் உள்ள குண்டூர் மாவட்டத்தின் 2 ஏக்கர் நிலத்தை தனதாக்கி கொண்டு அதில் அலுவலகம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தது. அதற்கான எதிர்ப்பை தெலுங்கு தேசம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதே கடுமையாக விமர்சித்தது. இதனையடுத்து ஆட்சியை பிடித்த பிறகு இதற்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நீர்ப்பாசனத்துறையில் அனுமதியின்றி நிலம் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் அலுவலகம் இடிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி ஜெகன்மோகனின் சொத்து குவிப்பு வழக்கும் ஒரு பக்கம் தீவிரமடைந்து வருவதால் கைதிலிருந்து தப்பிப்பதற்காக ஜெகன்மோகன் ஒரு தேசிய கட்சியின் ஆதரவை நாடி வருவதாகவும் ஆந்திர அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி மீது புதிய வழக்கு ஒன்று பதியப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. அதாவது தெலுங்கு தேசம் கட்சியின் உண்டி தொகுதி எம்எல்ஏ ரகுராமகிருஷ்ணன் ராஜு அளித்த புகாரில் ஜெகன்மோகன் மற்றும் 2 IPS அதிகாரிகள் உட்பட 5 பேர் மீது குண்டூர் மாவட்ட போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ளனர். எம்எல்ஏ ரகுராமகிருஷ்ணன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியும் ஆவார். இவர் தற்போது ஜெகன் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை முயற்சி, போலீஸ் காவலில் சித்திரவதை, கிரிமினல் சதி போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாமல் ஜெகன் திண்டாடி வருகிற இந்த நிலையில் தற்போது இந்த புதிய வழக்கு அவர் மீது பதியப்பட்டிருப்பது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நடத்திய ஆட்சியின் லட்சணத்தை காட்டுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.